நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவும் ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி பார்க்க போகிறோம். கீ ரைஸும் மலாய் சிக்கனும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு சிக்கனை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ கீ ரைஸ்க்கு அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் 2 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பாரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸை விட சீரக சம்பாரிசி சேர்த்திங்கன்னா கீ ரைஸ் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை கழுவி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 10 பாதாம் ஊற வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பத்து முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இந்தளவுக்கு மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சிக்கன் 1/2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 எலுமிச்சைப்பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறேன். மூணு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற முந்திரி பாதாம் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னொரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ கீ ரைஸ் பண்ணிடலாம். இப்போ குக்கர் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் 1 அன்னாசி முக்கு, 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1/2 பிரிஞ்சிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கருக விட்டுறக்கூடாது. மிக்ஸ் பண்ணதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையானால உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நீங்கள் ரொம்ப வதக்குனீங்கன்னா கீ ரைஸோட கலர் மாறிடும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சீரக சம்பாரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அரிசிக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா 1 விசில் போதும். இப்போ மலாய் சிக்கன் பண்ணிடலாம். பேன் சூடானதும் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதும் 3 பட்டை, 1/2 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சிக்கன் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதும் இது கூட 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு தட்டு போட்டு மூடி 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கனும் நல்லா குக்காயிருக்கு.
உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சுண்டை விட்டு இறக்கலாம். இப்போ கீ ரைஸ் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். கீ ரைஸும் நல்லா குக் ஆயிருக்கு. இது ரொம்பவும் ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.